புதுக்காலம் பதினோராம் வாரம் செவ்வாய்க்கிழமை முதல் வாசகம். அரசர்கள் முதல் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அதிகாரம் 21 வசனங்கள் 17 தொடக்கம் 29 வரை. அந்நாட்களில் நாபோத்து இறந்த பின் திஸ்பேயரான எலியாவுக்கு ஆண்டவர் உரைத்த வாக்கு, நீ புறப்பட்டு சமாரியாவிலிருந்து ஆட்சி செய்யும் இஸ்ராயலின் அரசன் ஆகாப்பை போய்பார். அவன் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை தன் உடைமையாக்கிக் கொள்ள அங்கு போயிருக்கின்றார். நீ அவனிடம் சொல்ல வேண்டியது, ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார், நீ கொலை செய்து கொள்ளையடைத்திருக்கிறாய் இல்லையா? எனவே நீ அவனிடம் சொல்ல வேண்டியது, ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கிய அதே இடத்தில் அவை உனது இரத்தத்தையும் நக்கும். அப்போது ஆகாபு எலியாவை நோக்கி, என் எதிரியே, என்னை கண்டுபிடித்து விட்டாயா என்று கேட்டான். அதற்கு அவர், ஆம், நான் கண்டுபிடித்து விட்டேன். ஆண்டவர் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்யும் அளவுக்கு உன்னையை விற்றுவிட்டாய். இதோ நான் உனக்கு தீங்கு வரச் செய்வேன், உனது வழிமரபை ஒழித்து விடுவேன். உரிமை மக்களாயினும் அடிமைகள் ஆயினும் இஸ்ராயல் ஆண் மக்களை ஆகாப்பிடமிருந்து வெட்டியறிவேன். நிபாட்டின் மகன் எரோபவாமின் குடும்பத்திற்கு செய்தது போல உனது குடும்பத்திற்கும் செய்வேன். ஏனெனில் நீ இஸ்ராயலை பாவத்திற்கு உள்ளாக்கி எனக்கு பெரும் சினம் மூட்டினாய். மேலும் இசவேலை குறித்து ஆண்டவர் சொல்வது, இஸ்ரேலின் மதில் அருகே நாய்கள் இசவேலை தின்னும். ஆகாவை சார்ந்தவர்கள் நகரினுள் மலிந்தால் நாய்களுக்கு இரையாவர், நகர்ப்புறத்தை இறந்தால் வானத்து பறவைகளுக்கு இரையாவர் என்றார். ஆண்டவர் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்யும் அளவுக்கு தன்னையை விட்டுவிட்டு ஆகாப்பை போல் கெட்டவன் எவனும் இருந்ததில்லை. ஏனெனில் அவனுடைய மனைவி இசவேல் அவனை தூண்டிவிட்டாள். மேலும் இஸ்ராயல் மக்கள் முன்னிலையிலிருந்து ஆண்டவர் விரட்டி அடித்து எமோரியர் செய்து கொண்ட சிலைகளை எல்லாம் வழிபடும் அளவுக்கு அவன் மிகவும் இழிவாக நடந்து கொண்டான். அச்சொற்களை ஆகாப்பு கேட்டவுடன் ஆடைகளை கிழித்துக் கொண்டு வெற்றிடல் மீது சாக்கு உடை உடுத்தி நோன்பு காத்து சாக்கு துணி மீது படுத்தான். பணிவோடு நடந்து கொண்டான். அப்பொழுது திஸ்பேயரான எலியாவுக்கு ஆண்டவர் உரைத்த வாக்கு, என் திருமுன் ஆகாப்பு தன்னை தாழ்த்திக் கொண்டதை கண்டாயன்றோ? அவன் என் திருமுன் தன்னை தாழ்த்திக் கொண்டதால் நான் அவன் வாழ்நாளின் போது தீமை வரச் செய்யாமல் அவனுடைய மகனது வாழ்நாளின் போது அவனுடைய குடும்பத்தாரின் மேல் தீமை வரச் செய்வேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம் மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அதிகாரம் 5 வசனங்கள் 43 தொடக்கம் 48 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது, உனது அயலவரிடம் அன்பு கூறுவாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கின்றீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கின்றேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் செவியுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணகத் தந்தையின் மக்களாவீர்கள். ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தமது கதிரவனை உயிர்த்தெழச் செய்கின்றார். நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்யச் செய்கின்றார். உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்கள், ஆனால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்கள், ஆனால் நீங்கள் மற்றவருக்கு மேலாக செய்து விடுவதென்ன? பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா? ஆனால் உங்கள் விண்ணகத் தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாய் இருங்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
அன்புக்குரியவர்களே, இரண்டாம் உலகப் போர் சமயத்தில் ஹிட்லர் யூதர்களை கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸ் என்று அழைக்கப்படும் சித்திரவதை முகாம்களில் அடைத்து வைத்து கடுமையான கொடுமைகளுக்கு அவர்களை ஆளாக்கியது குறித்து நாம் அறிந்திருக்கின்றோம். இத்தகைய சித்திரவதை முகாம்களில் ஒன்று ராவன்ஸ்புரூக் என்ற இடத்தில் இருந்தது. 1939 பெண்களுக்கு என்றே கட்டப்பட்ட இந்த சித்திரவதை முகாமில் ஏறத்தாழ 90,000 பெண்களும் குழந்தைகளும் கொல்லப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. இந்த சித்திரவதை முகாமில் வாழ்ந்து மடிந்த ஒருவரின் உடையில் ஒரு காகிதம் கண்டெடுக்கப்பட்டது. அந்த காகிதத்தில் கீழ்கண்ட ஜபம் எழுதப்பட்டிருந்தது. இறைவா, நல்ல எண்ணம் கொண்ட மனிதர்களை மட்டுமல்ல, தீய எண்ணம் கொண்ட மனிதர்களை கூட நீ நினைவு கூர்ந்தருளும். இந்த தீய எண்ணம் கொண்ட மனிதர்கள் எங்களுக்கு இழைக்கும் கொடுமைகளை நீ நினைவு கூற வேண்டாம். மாறாக அவர்கள் எங்களுக்கு இழைத்த கொடுமையின் காரணமாக எங்களுக்குள் பிறப்பெடுக்கும் நல்ல குணங்களின் பின்னணியில் அவர்களை நினைவு கூர்ந்தார்களும். அவர்கள் எங்களுக்கு இழைத்த துன்பத்தின் காரணமாக நாங்கள் எங்களுக்கிடையேயான உறவில் வளர்ந்திருக்கின்றோம். ஒருவர் மற்றவருக்கிடையேயான பிரமாணிக்கத்தில் வளர்ந்திருக்கின்றோம். தாழ்ச்சியில் வளர்ந்திருக்கின்றோம். உள்ள உறுதியில் வளர்ந்திருக்கின்றோம். தாராள மனப்பான்மையில் வளர்ந்திருக்கின்றோம். மற்றவர்களது துன்பத்தை பார்க்கின்ற பரந்த மனப்பான்மையில் வளர்ந்திருக்கின்றோம். நீர் எங்களுக்கு கொடுமை இழைத்தவர்களை அவர்களது செயல்களின் பின்னணியில் பார்த்து அவர்களுக்கு தண்டனை வழங்காமல் அவர்கள் எங்களில் மலரச் செய்த மேற்கண்ட நல்ல குணங்களை கண்ணோக்கி அவர்களை மன்னிப்பீராக. இதுதான் அந்த ஜபம். உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் என்ற இறைமகன் இயேசுவின் வார்த்தைகளுக்கு சாட்சியாக மேற்கண்ட ஜபம் இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியில் இறைமகன் இயேசு நமக்கு விடுக்கின்ற செய்தி ஒன்றுதான், பகைவர்கள் மட்டிலான நமது பார்வையும் அணுகுமுறையும் மாற வேண்டும் என்பதுதான். பல வேளைகளில் நம் வாழ்விலிருந்து பகைவர்களை அப்புறப்படுத்துவதிலேயே நாம் குறியாக இருக்கிறோம். காரணம், அவர்களால் தான் நம் வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது என்று எண்ணுகின்றோம். ஆனால் உண்மை என்னவென்றால், நம் வாழ்வில் வளர்ச்சி என்ற ஒன்று இருக்கின்றதென்றால் அதற்கு காரணமே நம் பகைவர்கள்தான் என்று சொல்லலாம். நம் நண்பர்களின் உற்சாக மூட்டும் வார்த்தைகள் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்றன என்பது உண்மைதான். அவை நம் வளர்ச்சியில் பெரிய பங்கு வகிப்பதில்லை என்பதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மாறாக ஒரு நபர் நம்மை காயப்படுத்தும் சொற்களை பேசும் போதும், நமக்கு எதிரான எதிர்மறையான காரியங்களை செய்யும் போதும் அவரை எப்படி மேற்கொள்வது என்று சிந்திக்க ஆரம்பிக்கின்றோம். அவருக்கு நாம் யார் என்பதை நிரூபிக்க முயற்சிக்கின்றோம். எனவே நம் உழைப்பை அதிகமாக்க ஆரம்பிக்கின்றோம். திறமைகளை வெளியே கொணர முயற்சிக்கின்றோம். வேறு வகையில் சொல்லப்போனால் வளர ஆரம்பிக்கின்றோம். நம் நண்பர்களின் நற்சொற்கள் நம் மீது வீசப்படும் பூக்கள் போன்றவை. அவை மனம் தந்தாலும் கொஞ்ச நேரத்தில் வாடிவிடுகின்றன. நம் எதிரிகளின் எதிர்மறை செயல்பாடுகள் நம்மை காயப்படுத்துவதற்காக நம் மீது எரியப்படும் கற்கள் போன்றவை. கொஞ்சம் கவனத்தோடு இருந்தோம் என்றால் அக்கற்களை லாபகமாக பிடித்து அவற்றை கீழே போட்டு அதன் மேல் ஏறி நின்று நம் தளத்தையும் தரத்தையும் உயர்த்தி கொள்ளுவோம். இன்றைய முதல் வாசகத்தில் இஸ்ரேல் அரசன் ஆகாப்பு மனம் மாறுவதற்கும் நல்லவனாக மாறுவதற்கும் காரணமாக இருந்தது அவன் தனது எதிரியாக கருதிய எலியாதான். ஜெபம், இறைவா, என் பகைவர்கள் என் வளர்ச்சிக்கு உதவுகிறார்கள் என்பதை உணர்ந்து அவர்கள் மட்டிலான எங்கள் அணுகுமுறையை மாற்றிக்கொள்ள வரம் தாரும். ஆமென்.